லைகர் சூப்பராக இருக்குது ப்ரோ. பேர்லேயே தெரியுது ரெண்டுமே கிராஸ் ப்ரீடு. கிராஸ் ப்ரீட் ஆனால் தான் ஒரு டூ அனிமல்ஸ் கிராஸ் ப்ரீட் ஆனதை வச்சு லயன் ப்ளஸ் டைகரை வச்சு லைகர்னு சொல்லியிருக்காங்க. நல்லாயிருக்கு, நியூ கான்செப்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்பே செம்ம சாக்கு, என்னடா அது ஃபுல் நியூடாக வச்சுக்கிட்டு ஒரு ரோஸ் பொக்கே வச்சுட்டு கொடுத்துருந்தாங்க. ஏன்னா ஒரு ஹீரோ டாப் மோஸ்ட் ஹீரோ இப்படி ஒரு லுக் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினச்சேன். ட்ரைலரை கமர்ஷியல் ட்ராமா தான் பார்த்தா தெரியுது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் பாக்ஸிங் வந்து இந்தியா சினிமாவுக்கு புதுசு இல்லை, அதே மாதிரி இதுலேயும் ஏதாவது இருக்கும் புதுசாக நல்லாயிருக்கு. நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் ஒரு மாதிரி புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க விஜய் தேவரகொண்டா வச்சு, நல்லாயிருக்கு பார்த்து. ஆ பார்த்தேன் ப்ரோ, லைக்கர் தானே. இப்போ விஜய் தேவர்கொண்டா நம்ம வந்து ஒரு ரொமான்டிக் ஹீரோவாக பார்த்துருப்போம், பட் இது வந்து ஒரு புது வெர்ஷனாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் அவர் வந்து பாக்ஸிங் அது மாதிரிலாம் வரும்போது அதுவும் மைக் டைசன்ல அவர் நடிச்சிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணுற எப்படி அவர் அந்த ஆக்டிங் இருக்குது, நெக்ஸ்ட்டு எப்படி போக போகுது. இப்போ விஜய் தேவர்கொண்டா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவர் வந்து சாக்லேட் பாயாக நடிச்சிட்டாப்புல. இப்போ வந்து கொஞ்சம் நிறைய ட்விஸ்ட் இருக்க மாதிரி இருக்குது. எப்போவுமே அவர் வந்து யங்ஸ்டர்ஸுக்கு எப்போவுமே சும்மா ஒரு லவ் பாயாக இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போது இந்த படத்தில் கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. ட்ரைலர் நல்லாயிருக்கு, நல்லா விறுவிறுப்பாக போகுது ட்ரைலர், நல்லாயிருக்கு. ஃபெயிட் மூவிங்கு நல்லா த்ரில்லிங்காக இருக்குது. ஸ்டோரி வந்து ஒரு பாக்ஸர், பாக்ஸர் வந்து ஒரு லைஃப்பில் எப்படி வின் பண்ணுறதுன்றது நல்லா தெளிவாக காட்டியிருக்காங்க. நல்லாயிருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லாயிருக்கு. பாடி சூப்பராக பில்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காண்டி. நல்லாயிருக்கும், க்ரேஸாக இருப்பாங்க எல்லாருமே இந்த இவரை இப்படி பார்க்குறதுக்கு. ஸோ சொல்லவே வேணாம், ஃபஸ்ட் லுக் வந்ததுலேருந்து கேர்ள்ஸ் தான் அநியாத்தி கிடப்பாங்க. இப்போ படம் முழுக்க தேட்டர் போகிற கேர்ள்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. அதான் சாமானியாக ஒரு ஜாலியாக சுற்றிட்டு இருக்க ஒரு பையன் மாதிரி தெரியுது. ஏதோ ஒரு லவ்வாலேயோ இல்லை ஏதோ ஃபேமிலி சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஏதோ பாக்ஸர் ஆகிறாருன்னு நினைக்கிறேன். அதில் பெரிய எதிர்பார்ப்புனா மைக் டைசன் இருக்காப்புல, என்ன ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னு தெரியல, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கணும், வெயிட் பண்ணி போகணும். கையில் பார்க்கும்போது ஸ்டோரி பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஏன்னா லவ்வும் இல்லை, அம்மா சிண்டி மட்டும் இல்லை. நார்மலாக ஒரு பாக்ஸிங் எப்படி இது பண்ணுவாங்க, ஒரு பையனுக்குள்ள மட்டும் என்ன இருக்கும் அந்த மாதிரி ஒரு இதை ஃபீலாக தான் இருக்குது. மற்றபடி படம் சூப்பராக இருக்குது. விஜய் தேவர்கொண்டா, ஆமாம் விஜய், அது நல்லாயிருக்கு. அவர் எப்போவுமே ஆக்டிங் நல்லா தான் இருக்கும். முன்னாடி கொஞ்சம் இதாக எடுத்தார், அது சரியில்லை. இப்போது பரவாயில்ல, இப்போ இப்போ எடுக்க படம் நல்லா நல்லா தான் இருக்குது. ரீசெண்டாக இது நல்லா ஒரு படம் நல்லா இருக்கும். ஸோ பதினஞ்சு லெவலில் வருது, தமிழ் மக்கள் ஆதரவு தருவாங்க. கண்டிப்பாக தருவாங்க ப்ரோ. ஏற்கனவே இந்த இப்போது படம் எடுத்தாங்க தெரியுமா, அந்த மாதிரி படம் எடுக்கும்போது அவருக்கு ஆதரவு கொடுத்தாங்க. இந்த படத்துக்கு கொடுக்காம இருப்பாங்களா? இப்போ அதெல்லாம் பாக்ஸராக வராரு, கொடுக்காமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க மக்கள், எப்போதும் கொடுப்பாங்க மக்கள், சப்போர்ட் இருக்கும். புதுசாக மைக் டைசன் நடிச்சிருக்காரு. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கிளம்பியிருப்பாங்க. ரம்யா கிருஷ்ணன் எதிர்பார்க்கல, அவங்க அம்மாவும் வராங்க போல். சூப்பராக இருக்குது. விஜய் தேவரகொண்டா மூவியில் இதுவும் ஒரு நல்ல மூவியாக இருக்கும். ஆ கண்டிப்பாக கண்டிப்பாக செட் ஆகும். ஏன்னா அவர் அந்த மாதிரி ஃபேஸ் கட்டிருக்கு, அவருக்கு நல்லா ஆக்டிங் இருக்குது. யங்ஸ்டர்ஸ் தானே, எவ்வளோ வயசானவங்களே ஏற்றினா கூட நல்லா தானே, யார் ஏற்றினாலும் நல்லாயிருக்கும் போல் உடம்பு. கண்டிப்பாக கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக வரும் ப்ரோ. ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து மக்கள் கதையை புரிஞ்சுக்கிறாங்க, படத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போது மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துருச்சு, நிறைய மைண்ட் செட் சினிமாட்டிக் நிறையா இருக்குது வந்துருச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால் படம் எந்த நல்ல கதையாக இருந்தால் மக்கள் ஏற்றுப்பாங்க. ட்ரைலர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, நல்ல ஒரு அவர் எடுத்த படத்துக்கு இந்த படத்துக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குது. படம் நல்லா வரும், எப்படி இருந்தாலும் ட்ரைலரே ஓரளவுக்கு படம் நல்லா இதாக இருக்குது. இவர் ஏதோ ஒரு நார்மல் பையன் மாதிரி ஏதோ கேஷுவலாக வாழ்கிற மாதிரி இருக்குது, திடீர்னு ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக ஏதோ இது இருக்குது, டிஸ்ட்டும் இருக்குது. பார்க்கணும், வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுதான் ப்ரோ, அவர் அவர் டைலாக்லாம் சரியாக பேச மாட்டுறாரு. ஒரு மாதிரி அந்த பிதாமகனில் விக்ரம் இருப்பார்ல அந்த மாதிரி தான், கொஞ்சம் கொஞ்சம் திக்கி திக்கி ஏதோ ஏதோ புதுசாக பேசுகிறாங்க. அந்த ஐ லவ்யூலாம் ஒரு மாதிரி திக்கி திக்கி சொல்கிற மாதிரி இருக்குது. பரவாயில்ல, கொஞ்சம் புதுசாக தான். ஆமாம், உடம்புலாம் கொஞ்சம் மாற்றிருக்காங்க. நான் ஒரே ஒரு ஒரு இதுனா மைக் டைசன் மட்டும் லாஸ்ட்டாக ஏதோ ஒரு சும்மா ஒரு சீனில் இருக்க, நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் மைக் டைசனுக்குள்ள ஃபைட்லாம் இருக்க மாதிரி, இல்லை கோச்சாக இருப்பாங்க அப்படிலாம். ஏதோ சின்ன ஒரு சின்ன பிட்டு சீனில் வர மாதிரி தான் இருக்காரு. ட்ரைலர் பார்க்கும்போது கதை தெரியுதா இந்த மாதிரியான கதையாக இருக்கும்? கதைனா இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஃபுல்லாக இந்த பாக்ஸிங் ரிலேட்டடாக கொஞ்சம் த்ரில்லராக இருக்க மாதிரி ஆக்ஷனாக தான் தெரியுது. ரம்யா கிருஷ்ணனும் ரொம்ப ஒரு வைபாக இருக்க மாதிரி தான் இருக்குது. சரி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வெயிட்டிங். விஜய் தேவரகொண்டா ஆக்டிங் அவர் அவர் நார்மலாகவே வேறு லெவலில் நடிப்பார். இன்னும் இது நல்லா தான் இருக்குது, ட்ரைலர்லேயே அவர் தெரியுது நல்லா ஒரு பவர் பேக். அவர் அவரோட ஆக்டிங் எப்பவுமே பெஸ்ட்டு தான் ப்ரோ, பெஸ்ட்டாகவே இருக்கும். ரொம்ப சொதப்பலாகவும் இருக்கு, எல்லாருக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். அவர் மேலே ஒரு க்ரெஷ், எல்லாருக்குமே ஒரு க்ரெஷ் இருக்குமே. நல்லா செமையாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்கும்.
பாக்ஸிங் பற்றி தான் இருக்குது. ஆனால் பிரபலமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு படம் டப்பிங்கில் வந்தது, அந்த மாதிரி இந்த படம் டப்பிங்கில் டப்பிங் மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது. ஸ்டோரி அவ்வளோ எதுவுமே புரியல. கண்டிப்பாக பாக்ஸிங் சாம்பியன் ஏதோ ஒரு கொண்டு போவாங்க, எமோஷ்னலி நிறையா விஷயமாக கொண்டு போவாங்க. ஒரு கடைசியில் எப்படியும் ஹீரோ வின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாதிரி தான் ஏதோ இருக்குது, மற்றபடி தெரில. கதா இருக்குது, பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. வெயிட்டிங் தான் நம்ம. ஒரு பேன் இந்தியா லெவலில் வந்து ஓகே, தமிழ் மக்கள் ஆதரவு தருவாங்களா அந்த படத்துக்கு? ம், கண்டிப்பாக. முக்கியமாக சொல்லப்போனால் கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் அவருடைய ஃபேவரட் ஆச்சு, எல்லாருமே தருவாங்க ப்ரோ. பார்த்தீங்கன்னா இது இந்த படத்தில் உடம்பு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருக்காப்புல விஜய் தேவரகொண்டா. ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் இருப்பார், இப்போது உடம்பு கொஞ்சம் நல்லா இது பண்ணியிருக்காரு. ரொம்ப எதிர்பார்ப்பு, எக்ஸைட்மெண்ட் இருக்குது, ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த படம் அவருக்கு வந்து ஒரு கம்பேக்காக இருக்கும். தருவாங்க ப்ரோ, 100%. விஜய் தேவரகொண்டாவுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்களே ஃபேன்ஸுங்க. பொண்ணுங்களாம் விஜய் தேவரகொண்டா விஜய் தேவரகொண்டா தான் சொல்லுவாங்க. மறக்காமல் ஃப்ரீ ஸ்டோன் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதரவு எங்களின் பலம்.